இந்த வேளையில் சில முஸ்லிம்களும் சில யூதர்களுக்கும் இந்த வசனமானது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதும் எதிரிகள் என்ற தவறான அர்த்தத்தை இது உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை பற்றி விளக்கவும். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். என் சொற்பொழிவின் போது சூரா மாயதா அத்தியாயம் 5 வசனம் 82 மேற்கோள் காட்டினேன். அதாவது முஸ்லிம்களுக்கு கடுமையான பகைவர் யூதர்களும் இறை மறுப்பாளர்களும் தான். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு நேசத்தால் நெருங்கியவர்களாக இருப்பார்கள். இப்படி கூறுவதால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை உண்டாகாதா என்கிறார். யூதர்களும் முஸ்லிம்களும் சண்டையிட வேண்டும் என்று குர்ஆன் கூறவில்லை. கடும் பகை உணர்வு உள்ளது என்று குர்ஆன் கூறுகிறது. முஸ்லிம்களுக்கு கடும் பகையாக யூதர்கள் இருப்பார்கள் என்கிறது. முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டையிட வேண்டும் என்று கூறவில்லை, ஒருபோதும் இல்லை. குர்ஆன் கூறுவது என்னவென்றால், யூதர்கள் இயற்கையாகவே முழுமையாக இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள். நான் என் சொற்பொழிவில் கூறினேன், பல யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பல யூதர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள். ஆனால் முழுமையாக பார்க்கும் பொழுது, முழுமையாக எடுத்துக்கொண்டால், மொத்த யூதர்களையும் மொத்த கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட நெருக்கமானவர்கள் பொதுவாக. இதுதான் உண்மை. உதாரணத்திற்கு, யூதர்கள் புத்திசாலிகள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அது உண்மைதான், அவர்கள் புத்திசாலிகள் தான். இது முற்றிலுமாக உண்மை. மேலும் திருக்குர்ஆன் அவர்கள் தீவிரமான எதிரிகளாக இருப்பார்கள் என்றும் சொல்கிறது. இதுவும் ஒரு தவறை ஆராயும் பரீட்சை. இன்று யூதர்கள் திருக்குர்ஆனை தவறு என்று நிரூபிக்க முயன்றால், யூதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருக்குர்ஆனை தவறாக நிரூபிப்போம் என்று முடிவெடுத்தால், ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு கிறிஸ்தவர்களை விட நெருக்கமாக பழகுவோம், பாலஸ்தீன போரை நிறுத்திவிடுவோம். பாலஸ்தீன போரை பற்றி தெரியும் அல்லவா? ஹிட்லர் யூதர்களை விரட்டி அடித்தார், 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார், ஜெர்மனியிலிருந்து வெளியேற்றினார். அரபியர்கள் பாலஸ்தீனியர்கள் இவர்களை அரவணைத்தார்கள், வாருங்கள் என்று வரவேற்றார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், பிரயாணி ஒருவருக்கு இடம் கொடுத்தவரை அந்த பிரயாணி வீட்டை விட்டு துரத்துகிறார், வீட்டை அபகரித்து விட்டான் என்று குரல் கொடுத்தால் அவரை தீவிரவாதி என்கிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது, அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்வு காண வேண்டும். அமெரிக்கா யூதர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. வங்கியாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், அமெரிக்க கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் எவராலும் தாவீதின் நட்சத்திரத்தை கடந்து போகாமல் அமெரிக்க ஜனாதிபதியாக வர முடியாது. யூதர்கள் சிறுபான்மையினர், அமெரிக்காவில் 5% தான் உள்ளார்கள். ஆனால் பொருளாதாரத்தையும் அமெரிக்காவையும் கட்டுப்படுத்துகிறார்கள். இப்பொழுது அமெரிக்காவே அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைப்போம், அமெரிக்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம், நிரந்தரமாக அல்ல, சில ஆண்டுகளுக்கு, 4-5 ஆண்டுகளுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும். முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டை போட வேண்டும் என்று சொல்லவில்லை. உண்மையில் குர்ஆன் கூறுவது என்னவென்றால், உங்களது எதிரி, இதுபோல் பல இடங்களில் கூறியுள்ளது, உங்களிடம் சண்டையிட வந்தால், சூரா அல் அன்ஃபாலில் கூறப்பட்டுள்ளது, யுத்தத்தின் போது அமைதியை நாடினால் அவருக்கு கொடுங்கள். குர்ஆன் அமைதியையே நாடுகிறது, அமைதியை நாடும்படி உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு அமைதி மீது நாட்டமில்லை என்றால் என்ன செய்வது? இஸ்லாம் சமாதானத்தின் மார்க்கமாகும், அமைதியை வேண்டுகிறது, ஆயினும் உண்மையை குறிப்பிட்டு கூறுகிறது. ஆகவே நாம் யூதர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் சண்டை போட தேவையில்லை. அவர்களாக சண்டைக்கு வந்தாலே ஒழிய, அது வேறு விஷயம். பாலஸ்தீனத்திலும் உலகின் மற்ற பாகங்களிலும் நடப்பதை யோசித்து பாருங்கள். சகோதரரே, அமைதியை நாட திருக்குர்ஆனை பின்பற்ற வேண்டும். ஒற்றுமையாக வாழுங்கள், பகையோடு வாழ வேண்டாம். திருக்குர்ஆன் யூதர்கள் பகையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை, இருப்பார்கள் என்று கூறுகிறது. இதுவே எனது பதில். தேங்க்யூ. அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்கள் சகோதரர். என்னுடைய பெயர் சௌஹான், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் என்னுடைய கேள்வியை கேட்கும் முன் எனது சலாத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி, குர்ஆன் இறைவனின் வாக்கு என்பதை நீங்கள் விவரமாக சொல்லி ஸ்தாபித்து விட்டீர்கள். ஆயினும் நான் சந்தேகப்படுகிறேன், குர்ஆன் இறைவனின் வார்த்தை மட்டுமல்ல, அது இறைவனுடையதும் இறை தூதனோடும் இணைந்த ஒரு கலவை என எண்ணுகிறேன். ஏனெனில் அதன் பல வசனங்கள் நீங்களும் குறிப்பிட்டுள்ளீர்கள். இறை தூதர் சொல்கிறார், இதை நான் எழுதவில்லை என்று. இறை தூதர் சொல்கிறார், இதை நான் எழுதவில்லை, இது எனது சொல்லல்ல. அப்படியென்றால் குர்ஆனில் வருகிற சொல்லாட்சிகள் யாரால் சொல்லப்பட்டது? தயவுசெய்து எங்களுக்கு விளக்கமாக கூறவும் ப்ளீஸ்.
சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த தர்க்கவியலை நான் கிறிஸ்தவர்களிடத்தில் பயன்படுத்தியிருக்கிறேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் திருக்குரான் இறைவனுடைய வார்த்தை என்று நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் இறைவனுடைய வார்த்தை என்றால் நபி அவர்களின் வார்த்தையான நான் எழுதவில்லை என்ற வார்த்தை எப்படி அங்கு இடம்பெற்றது? சகோதரரே, குரானில் எந்த வசனமும் நான் எழுதவில்லை என்ற வசனத்தை கூறவில்லை. நீங்கள் அந்த வசனத்தை காட்டினால் திருக்குரான் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்று நான் ஏற்கிறேன். திருக்குரானில் நபி அவர்கள் எழுதியதாக அவர்கள் சொன்னதாக கூறப்பட்டுள்ளது. அதையும் நான் கூறினேன், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நான் சொன்னது சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனங்கள் 1-3 வரை. ஆயினும் அவர்கள் இதை இட்டுக்கட்டி கொண்டார் என்று கூறுகிறார்களா? அவ்வாறல்ல, இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது. எல்லாம் வல்ல இறைவன் பேசுகிறான். நபி அவர்கள் எழுதியிருந்தால் உங்கள் வார்த்தையை நான் ஏற்பேன். இதேதான் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசஸ் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் சொல்கிறார், நான் இறந்து விட்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இதை மோசஸ் எழுதினாரா இல்லை இறைவன் எழுதினாரா? மோசஸின் புத்தகத்தில் தானே இறந்ததாக எப்படி எழுதியிருக்க முடியும்? இப்படித்தான் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் சொல்வது, திருக்குரானை பொறுத்தவரையில் நபி அவர்கள் நேரடியாக எழுதிய எதையும் ஒருபோதும் காண முடியாது. எதுவாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனால் எழுதப்பட்டது. அதுதான் உண்மை. நபி அவர்கள் பதில் அளித்தார் என்று இறைவன் கூறியிருப்பான். ஆனால் நான் எழுதவில்லை என்ற வார்த்தை குரானில் இடம்பெறவில்லை. இறைவன் தான் எழுதினான் என்பதற்கு பல வசனங்களை குரானில் இருந்து கூறினேன். வேண்டுமென்றால் மறுபடியுமாக கூறுகிறேன் கேளுங்கள். சூரா அல்லானாம் அத்தியாயம் 6:19, சூரா அல்லானாம் அத்தியாயம் 6:93, சூரா யூசுப் அத்தியாயம் 12:1-2, சூரா தாஹா அத்தியாயம் 20:113, சூரா சஜ்தா அத்தியாயம் 32:1-3 வரை, சூரா யாசின் அத்தியாயம் 36:1-3 வரை, சூரா ஜுமர் அத்தியாயம் 39:1, சூரா காஃபீர் அத்தியாயம் 40:2, சூரா ஜாசியா அத்தியாயம் 45:2. திருக்குறானில் பல இடங்களில் இந்த புத்தகம் எல்லாம் வல்ல இறைவனின் புனித வெளிப்பாடு